தமிழ் தேசியத்துக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொல்லப்படுற இந்த அரசியல் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய தலைமையில் இயங்குற ராணி ஆயுத போராட்டம் அமைக்கப்பட்ட ஒரு மதத்துக்குள்ளேயே தமிழ் தேசிய தரப்பிலிருந்து வெளியே இருக்கின்றது. தமிழ விடுதலை புலிகளுடைய ஒரு தொடர்ச்சி என்று இந்த ஒரு பொய்யான ஒரு மாயையை மக்கள் மட்டத்தை காட்டிக்கொண்டு இவர்களுக்கு நாங்கள் பல தடவைகள் சொல்லியிருக்கணும், உங்களுக்கும் தமிழ விடுதலை புலிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நீங்கள் அந்த விஷயத்தை கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யாதீங்க. கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய அணி என்பது வந்து ஆரம்ப காலத்துல இப்ப விடுதலை புலிகளுடைய தடைய இங்க இலங்கை அரசாங்கம் கொண்டு வர்ற போதே அதை அவர்கள் புரணமாக ஏற்றுக்கொண்டார்கள். உண்மையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொல்லுகின்ற இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வெளிநாடுகள்ல பல இடங்கள்ல அந்த போராளிகளையும் மக்கள் போராட்டத்தால பாதிக்கப்பட்ட மக்களையும் மாவீரர்களுடைய பெயர்களையும் பயன்படுத்தி பல கோடிக்கணக்கான நிதிகளை சேகரித்து அதை மோசடி செய்து போராளிகளுக்கோ மக்களுக்கோ வழங்காது தங்களுடைய சந்தர்ப்பமான அரசியல் செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தி என்று வாரதும் எங்களுக்கு இதுல என்ன விஷயம் என்று சொன்னால் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட காலத்துல உண்மையாக புள்ளிவாய்க்கால எங்களுடைய ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் மௌனிக்கப்படுகின்ற அந்த சூழல்ல தமிழ்ல விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு அரசியல் இயக்கமாக அரசியல் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகள் அந்த தேசிய தலைவர் வெளுப்பில் என்று வாரணால செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில வந்து தமிழ்ல விடுதலை புலிகளுடைய அரசியல் பொறுப்பாளர் பாவனா நடேசன் தலைமையில அந்த அரசியல் அணி அங்கே தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டு இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள்ள அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதை தவிர வந்து தமிழ்ல விடுதலை புலிகளுடைய தொடர்ச்சியாக எந்த அணிகளையோ அல்லது தாயகத்தில் இருந்த அரசியல் கட்சிகளையோ தலைமை நியமிக்கவில்லை, அவர்களிடம் எந்த பொறுப்புகளும் வழங்கப்படவில்லை. அப்ப அதுக்கு பிறகு வந்து யுத்தம் முற்றுமுழுதாக மௌனிக்கப்படுகின்றது, போராளிகள் இராணுவ கட்டுப்பாட்டுக்கிட்ட வருகிறார்கள். அந்த அரசியல் அணி உண்மையாக இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலாக இருக்கின்ற அந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய ஒரு சதியன் தான் நான் சொல்வேன். முக்கியத்துவமாக அவர்களால்தான் அது காட்டி கொடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டது என்பது நமக்கு தெரிந்த விடயம். இது மௌனிக்கப்பட்டு அந்த அணியும் அழிக்கப்பட்டதன் பின்னர் புரட்சியாளர்களே புனர்வாழ் நிலையங்களில் இருந்த போராளிகள் கட்டங்கட்டமாக விடுதலை செய்யப்பட்டு இப்ப நாங்கள் வந்து தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்ட அந்த இடத்துல அந்த நிலைப்பாடுகளையும் அந்த சம்பவங்களையும் தெரிந்தவர்கள் அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் அந்த விஷயத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டியிருந்தது. அதுக்காக அதை நாங்கள் முன்னெடுத்து செல்கின்றோம். இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய தலைமையில இயங்குற ராணி ஆயுத போராட்டம் அமைக்கப்பட்ட ஒரு மதத்துக்குள்ளேயே தமிழ் தேசிய தரப்பிலிருந்து வெளியே இருக்கின்றது. தமிழ்ல விடுதலை புலிகளுடைய ஒரு தொடர்ச்சி என்று இந்த ஒரு பொய்யான ஒரு மாயையை மக்கள் மட்டத்தை காட்டிக்கொண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற பெயரில் ஒரு பொய்யான ஒரு கட்சியை மக்கள் மத்தியில் காட்டிக்கொண்டு அவர்கள் ஒரு தமிழ் தேசிய அரசியல்வாதி என்ற அடிப்படையில் செயற்பட்டு வருகின்றனர். இவர்களுக்கு நாங்கள் பல தடவைகள் சொல்லியிருக்கணும், உங்களுக்கும் தமிழ்ல விடுதலை புலிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நீங்கள் அந்த விஷயத்தை கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யாதீங்க. புலிகளுடைய வரலாறு என்பது மிகவும் கிணறியானது, ஒரு நெருப்பாட்ட நீண்டி கடந்து வந்தவர்கள் போராளிகள், அந்த விஷயங்களை நீங்க எடுத்துக்கொண்டு போகாதீங்க பல தடவைகள் சொல்லியிருக்கோம். இன்றைக்கும் வந்து அவர்கள் அந்த விஷயத்துல தலையிட்டுக் கொண்டிருக்க உண்மையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொல்லுகின்ற இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வெளிநாடுகள்ல பல இடங்கள்ல அந்த போராளிகளையும் மக்கள் போராட்டத்தால பாதிக்கப்பட்ட மக்களையும் மாவீரர்களுடைய பெயர்களையும் பயன்படுத்தி பல கோடிக்கணக்கான நிதிகளை சேகரித்து அதை மோசடி செய்து போராளிகளுக்கோ மக்களுக்கோ வழங்காது தங்களுடைய சந்தர்ப்பமான அரசியல் செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தி என்று வாரதும் எங்களுக்கு தெரிந்த விடயமாக இருக்கின்றது. இந்த அடிப்பிலே நாங்கள் ஒரு கருத்தை பல தடவைகள் கூறியிருக்கின்றோம். என்னென்றால் போராளிகளை தலைவர் ஒரு உகழ்த்தனமான நிலைமையில
விளக்கு இல்லை. ஒரு தனித்துவமான முறையில தங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு போகக்கூடிய அளவுக்கும் அவர்களுடைய அவர்களை தலைவர் வளர்த்து விட்டார். அரசியல்வாதிகளிடம் கையை நியமிக்க வேண்டிய ஒரு தேவைகளும் அவர்களுக்கு இருக்கக்கூடாது என்பது தலைவருடைய சிந்தனையாக இருப்பது. அப்ப தொடர்ச்சியாக நாங்கள் போராளிகளுக்கு சொல்ற விஷயம் என்னென்றால், நீங்கள் வந்து பிழித்தலுங்கள், நீங்க வெளியே வாங்கும், அரசியல் மயமாக்கப்படும். நீங்கள் நாங்கள் அடக்குமுறைக்குள்ள தொடர்ச்சியாக இருக்க முடியாது. இவ்வாறு இருந்தால் நாங்கள் எங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த அரசியல்வாதிகளை பின்னால் தெரிஞ்சு அவைகளுக்கு அவைகள்ட்ட நாங்கள் கையெழுந்த நிலைமை வேணும். அது எங்களோட போராளிகள் தொடர்பாக ஒரு நல்ல ஆரோக்கியமான விடயமாக அமையாது என்பதையும் சொல்லியிருக்கோம். இந்த ஐபிசி போன்ற உறவுப்பாளம் நிகழ்ச்சி இனிய புலமையான நாடுகளில் வாழ்ந்த மக்களுடைய உதவி திட்டங்கள் பல வகையான விஷயங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். உண்மையான போராளிகளை நேசிக்கின்றவர்களும் தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவர்களும் பலர் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்துறாங்களோ அதுக்கு நாங்கள் ஆதரவு அளிப்போம், தொடர்ச்சியாக நாங்கள் வரவேற்போம். அது சில விஷயங்கள் இப்போ இது இவர்களை போன்றவர்களுடைய அந்த கீழ்த்தனமாக போராளிகளை சித்தரிப்பது, அவர்களுடைய பலவீனமான நிலைப்பாடுகளை வெளியில காட்டுவது, போராளிகளுக்கு மதிப்பளிக்காது அவர்களை கொச்சப்படுத்து, அந்த விஷயங்களை நாங்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஏற்றுக்கொள்ள போவது நே தொடர்பாக நாங்கள் எதிர்கருத்துக்களை நாங்கள் சொல்லி வருகின்றோம். அப்ப இது சயந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய அணி என்பது வந்து ஆரம்ப காலத்துல இப்ப விடுதலை புலிகளுடைய தடைய இங்க இலங்கை அரசாங்கம் கொண்டு வர்ற போதே அதை அவர்கள் புரணமாக ஏற்றுக்கொண்டார்கள். பட் அவருடைய பாட்டனர் ஜிஜி பொன்னம்பலம் என்பவர் வந்து மிக மோசமான ஒரு தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு நாயகர். அவருடைய வரலாறுன்றது நாங்க பார்க்க போனால் அவர் மிக மோசமானது. எங்களுடைய இன விடுதலை போராட்டத்துக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில வந்து நாங்கள் இந்த விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக நாங்கள் மக்கள் மத்தியில சொல்லி வந்திருக்கின்றோம். இது தொடர்பாக நாங்கள் இன்றைக்கும் இந்த ஊடகத்தினூடாக நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னன்னு சொன்னால், தமிழ் தேசியத்துக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொல்லப்படுற இந்த அரசியல் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது ஒரு மாயையான ஒரு ஏமாற்று வித்தையை காட்டுகின்ற ஒரு கட்சி. நிச்சயமாக எதிர்காலத்தில் இவர்கள் தொடர்பான அனைத்து விடயங்களும் நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டருவோம். அதற்கு சான்றான விடயங்கள் அனைத்தும் நம்முடைய கையில் இருக்கின்றது, மக்கள் புரிந்து வருவார்கள். போராளிகள் தொடர்பாக போராளிகளுக்கு என்ன செய்ய வேண்டும், அவர்களுடைய எதிர்காலம் எவ்வாறு அமைய வேண்டும், அவர்களுக்கான வாழ்வாதாரங்களை எவ்வாறு வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் தீர்க்கமான முடிவுகளை எடுத்துக்கின்றோம். வருகின்ற காலங்களில் அதை நாங்கள் செய்வதற்கு தயாராகி வருகின்றோம். நிச்சயமாக நமது அனைத்து கட்டமைப்புகளும் எதிர்வருகின்ற காலங்களில் சிறப்பான முறையில் நமது மக்களுக்காகவும் போராளிகளுக்காகவும் செயல்படுத்துவதை நாங்கள் நம்புகிறோம்.